குருபிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஜெம் டிவி நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ பிளவ வருடம் மார்கழி மாதம் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 17/12/2021. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:22 இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா காலை 6:01 வரை திரயோதசி திதி இருக்குது. அதன் பின்பு சதுர்தசி திதி ஆரம்பமாகிறது. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:17 வரை கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது. அதன் பின்பு ரோகிணி நட்சத்திரம் ஆரம்பமாகிறது. யோகம் அப்படின்னு சொல்லும்போது இன்று காலை 6:21 வரை மரண யோகம் இருக்குது. அதன் பின்பு பிற்பகல் 12:17 வரை சித்த யோகம் இருக்குது. மீண்டும் மரண யோகம் ஆரம்பமாகிறது. இன்றைக்கி நல்ல நேரம் காலை 9:15-10:15 வரைக்கும் இருக்குது. மாலை பார்த்திங்கன்னா 4:45-5:45 வரைக்கும் இருக்குது. இன்றைக்கி ராகு காலம் பகல் 10:30-12 வரைக்கும் இருக்குது. யமகண்டம் பிற்பகல் 3:30-4:30 வரைக்கும் இருக்குது. குளிகை பார்த்திங்கன்னா காலை 7:30-9:00 வரைக்கும் இருக்குது. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் 12:15-1:15 வரைக்கும் இருக்குது. மாலை பார்த்திங்கன்னா 6:30-7:30 வரைக்கும் இருக்குது. வார சூலம் என்றைய தினம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போகலாம். சந்திராஷ்டம நட்சத்திரம் அப்படின்னும் போது இன்றைக்கி சித்திரை நட்சத்திரத்துக்கும் சுவாதி நட்சத்திரத்துக்கும் இன்றைக்கி சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. கோச்சாரம் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி தனுசு லக்னம், லக்னத்துக்குள்ளேயே சூரியனும் புதனும், மகரத்தில் சனியும் சுக்கிரனும், அதே மாதிரி கும்பத்தில் குரு பகவான், ரிஷபத்தில் ராகுவும் சந்திரனும், அதே மாதிரி விருஷிகத்தில் கேது செவ்வாய். இன்றைய தினம் ஒரே ஒரு சின்ன ஒரு வாக்கியம் வாசகம் அப்படின்னு கூட சொல்லலாம். யாருடைய குறைகளை எண்ணிவிட முடியுமோ அவரே உண்மையில் உயர்ந்த மனிதர் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா இதை வந்து சிந்தித்து இதை யோசித்து பாருங்கள், இதனுடைய அர்த்தங்கள் புரியும். அதே போல் இன்றைக்கு மார்கழி மாதம் 2ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நட்சத்திரத்தை நம்ம எடுத்துப்போம். இன்றைக்கி கிருத்திகை நட்சத்திரம், கிருத்திகை அப்படின்னும் போது முருகருடையது, அதன் பின்பு ரோகிணி கிருஷ்ணனுடையது. இப்போ யாருக்கெல்லாம் தங்க நகை வாங்கணும், சில பேருக்கு ஒரு குண்டுமணி கூட நிற்காது, எவ்வளோ தங்கம் வாங்குவாங்க, எவ்வளோ நகை வாங்குவாங்க, வாங்கின மறுநாளே அடகு கடைக்கு போயிடும். அப்படிப்பட்டவர்கள் இன்றைய தினம் ரோகிணி நட்சத்திரம் வரக்கூடிய இந்த நாளில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கிருஷ்ணருடைய கோவில் எங்கே இருக்கோ, உங்கள் ஊரில் எங்கே கிருஷ்ணருடைய கோவில் தனி சன்னதி பெற்று இருக்கோ, அங்கே போயிட்டு நீங்கள் கொஞ்சம் துளசி வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வாங்க. அதுவும் மாலையில், இன்றைக்கி ரோகிணி வந்து பார்த்திங்கன்னா மாலை வேளையில் தான் பிறக்குது, அதனால் மாலை நேரம், அதுவும் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரும்போது மாலை நேரம் சென்று, காலையில் முருகர் வழிபாடு பண்ணிவிடுங்க, மாலை நேரம் கிருஷ்ணர் கோவிலுக்கு சென்று வெண்ணெய் கொஞ்சம் வாங்கி கொடுங்க, வாங்கி கொடுத்து ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வாங்க. ஒவ்வொரு ரோகிணி நட்சத்திரத்துக்கும் யார் ஒருவர் கிருஷ்ணரை வணங்குகிறார்களோ அவர்களுக்கு தங்க நகை சேரும். இது உண்மை, உண்மையில் நடந்தும் கூட இருக்குது நிறைய பேருக்கு சொல்லி. அதனால் இன்றைய தினம் காலையில் முருகர் வழிபாடும் மாலையில் கிருஷ்ணர் வழிபாடும் இன்றைக்கி செய்யுங்க, அற்புதமாக இருக்கும். சரி, இன்றைய தினம் தொழிலுக்காகவும் வியாபாரத்துக்காகவும் உத்தியோக ரீதியாக போகிறவங்க எதை கொண்டு போகலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைய தினம் ஒரு எலும்புச்சங்கனியும் கொஞ்சம் பச்சை கற்பூரமும் ஒரு பேப்பரில் வச்சு பொட்டலமாக கட்டி பேக்கெட்டில் வச்சுக்கிட்டு போங்க. போகிற வேலைகள் எல்லா ராசிக்காரர்களும் இதை எடுத்து செல்லுங்கள், நன்மைகள் நடக்கும். சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்போது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு ஜெயமிகுந்த ஒரு நாளாக இருக்குது. 2ஆம் இடத்தில் தனஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா ராகுவோடு சந்திரன் இணைந்து இருக்கும்போது சுப செலவுகள் இன்றைக்கி ஏற்படும்.
செலவுகள் ஏற்படும், அது சுப செலவாக மாற்றிக்கோங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் நல்லா வருவாய் இருக்கும், வியாபாரத்தில் மேன்மை இருக்கும், உத்தியோகத்திலும் உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கூடக்கூடிய ஒரு தன்மை. மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க, இது மாதிரி சின்ன சின்ன வியாபாரிகள், பெரிய ஒரு கன்சல்ட் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் கூட இன்றைய தினம் நல்ல ஒரு ஜெயமிகுந்த ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதே சமயத்தில் தந்தையின் ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி இன்றைக்கி தீர்த்துக்கோங்க. அதனால் உங்களுக்கு வெற்றி இன்றைக்கி கிடைக்கும். பேசும்போது உங்கள் கூட உங்கள் பக்கம் உங்களுக்கு ஜெயமாகக்கூடிய ஒரு தன்மைகள் இன்றைக்கி இருக்குது. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சிறு சிறு விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் நடைபெறும், லாபங்களும் கூடும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஆரோக்கியத்தில் மேன்மை இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளாரே, ஏன்னா இந்த இடத்துல தான் சந்திரன் உச்சம் பெறக்கூடிய ஒரு இடம். ஆனாலும் அருமையான ஒரு நாள் இன்றைக்கி ரிஷபராசி நேயர்களுக்கு. பெரியோர்களின் ஆதரவு, தந்தை வழியிலெல்லாம் உங்களுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். சகோதர வழியில் உங்களுக்கு ஆதரவு கிடைத்து எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு திறன் இன்றைக்கி ஏற்படும். கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் அடங்கும். எதிர்பாராத நன்மைகள், எதிர்பாராத வரவுகள் இன்றைக்கி இருக்கும். உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இன்றைய தினம் இருக்குது. எதையும் இன்றைக்கி சாதிக்கக்கூடிய ஒரு தன்மை இன்றைக்கி உங்ககிட்ட இன்றைக்கி ஏற்படக்கூடிய பலம் பொருந்திய நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளாரே உச்சம் பெற்று இருக்கார். அது ரோகிணியில் சந்திரன் வரும்போது இன்னும் ஒரு நன்மை தான் நடக்கும். அதாவது ஆடை ஆவரண சேர்க்கை, அதே போல் வந்து விலையுயர்ந்த பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு தன்மையும் இன்றைக்கி ஏற்படும். உண்மையிலே இன்றைக்கி ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் அருமையான ஒரு நாளாகும் இன்றைக்கி இருக்குது. இன்றைய தினம் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல செய்திகள்லாம் இன்றைக்கி கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைய தினம் நீங்கள் போகிற வேலை நல்லபடியாக நடக்கணும்னா ஒரு நெல்லிக்கனியை எடுத்து சாப்பிட்டுட்டு போங்க. போகிற வேலைகள் அத்தனையும் நல்லபடியாக இன்றைக்கி நடக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு வருவாய் வரக்கூடிய ஒரு தருணம் இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பெரியோர்களிடம் கொஞ்சம் அனுசரணையாக நடந்துக்குங்க. ஏன்னா 12 இடத்துல சந்திரன், உங்கள் தனஸ்தானாதிபதி 12 இடத்துல, ராகு 12 இருப்பது சிறப்பு. ஏன்னா வெளிநாட்டிலேருந்து நல்ல செய்திகள் வரும். இந்த ஏற்றுமதி இறக்குமதி செய்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல ஒரு அதனால் ஒரு நல்ல பயன் இன்றைக்கி இருக்கும். எதிர்பாராத லாபங்களும் இன்றைக்கி இருக்கும். அவர்களுடைய ஆதரவு, அதாவது எப்படின்னா பெரிய மனிதர்கள் அப்படின்னு சொல்லுவோம், அரசியல் ரீதியாக பெரிய பெரிய அன்பர்கள், அவர்களுடைய ஆதரவு, அவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு தருணம். அதனால் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும். ஆனால் சிறு சிறு விரயங்களும் இன்றைய தினமாக, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி இன்றைய நாள் மிதுன ராசி நேயர்கள் பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் எதை நினைத்தாலும் மனதில் என்ன நினைக்கிறீர்களோ அது இன்றைக்கி நடக்கக்கூடிய ஒரு தன்மை, சாதகமான ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இன்றைய தினம் மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்களால் வெற்றி கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய முதலீடு போட்டு எதையும் இன்றைக்கி செய்யாதீங்க, இருக்கிறத கொண்டு செய்யுங்க. அதே மாதிரி வண்டி வாகனத்தில் போகும்போதும் கொஞ்சம் கவனத்தோடு போங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் நிறைய மாற்றங்கள் இன்றைக்கி நிகழும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் அமைதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா லாபஸ்தானத்தில் உங்களுடைய ராசி அதிபதி 11 இடத்துல உச்சம் பெற்று இருக்கும்போது, அதே போல் வந்து உங்களுடைய 12 இடத்தையும் குரு பார்வை, விரயங்கள் தவிர்க்கப்படும். அதே மாதிரி நிறைய பிரச்சனைகள்லேருந்து வெளிவரக்கூடிய ஒரு தன்மை. சட்ட ரீதியாக உங்களை துரத்தி கொண்டிருந்த சில பிரச்சனைகளெல்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மைகள் இருக்குது.
கடனெல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் ஏற்படும். கணவன் மனைவியிடையே புரிதல் இன்னைக்கு ஏற்படும். தந்தை வழியிலிருந்து வந்த பிணக்குகள்லாம் விலகி நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு இருக்குது. உண்மையிலே சொல்லப்போனால் இன்னைக்கு அமைதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு தருணங்கள் இன்னைக்கு இருக்குது. இன்றைய தினம் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு தருணம். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் இன்றைக்கி இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு சாதகமான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, 12க்கு அதிபதியான சந்திர பகவான் 10ஆம் இடத்தில், தொழில் ஸ்தானம், தொழிலில் இன்றைக்கி மேன்மை இருக்கும், எதிர்பாராத வரவுகள் இருக்கும், வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கும், உயர் அதிகாரிகளின் ஆதரவு இன்றைக்கி இருக்கும், உத்தியோகத்தில் பொறுப்புகள் இன்றைக்கி கூடக்கூடிய ஒரு தன்மையாக இருந்தாலும் அதனால் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு தருணங்கள் இருக்குது. ஆரோக்கியத்திலும் இன்றைக்கி ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை இன்றைக்கி இருக்குது. வயிறு பிரச்சனை இருந்தவங்களுக்கெல்லாம் நிறைய இன்றைக்கி அதனால் தீரக்கூடிய ஒரு தருணங்களும் இன்றைய தினம் இருக்குது. உண்மையிலே இன்றைக்கி சிம்மராசி நேயர்களுக்கு வரவு மிகுந்த ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இன்றைய தினம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பக்தியில் மனம் ஈடுபாடு அதிகமாக இன்றைக்கி இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் எதிர்பாராத மாற்றங்கள் இன்றைக்கி நிகழக்கூடிய ஒரு தன்மை. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் கடன் உதவி யாரிடமாவது கேட்டிருந்தால் தொழில் விருத்திக்காக அது இன்றைக்கி கிடைக்கக்கூடிய ஒரு தன்மையும் இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, லாபஸ்தானாதிபதி 9ஆம் இடத்துல ராகுவோடு இணைந்து சந்திரன் உச்சம் பெற்றிருக்கார். அதே மாதிரி உங்களுடைய 11ஆம் இடத்தை சுக்கரன் பார்க்குறார். தனஸ்தானாதிபதியான சுக்கரன் லாபஸ்தானத்தை பார்க்குறார். அப்போது இன்றைய தினம் சில விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க, கோபம் இல்லாமல் இருங்க. ஏன்னா இன்னொரு விஷயமும் இதில் இருக்குது, பூர்வ புண்ணியத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கார், நன்மை தான் இல்லைன்னு சொல்லலை. 12க்கு அதிபதியான சூரியனும் சரி, 3க்கு அதிபதியான செவ்வாயும் சரி இணைந்து இருக்கும்போது நிறைய மனசுக்குள்ள ஒரு என்ன சொல்கிறது, கோபம் இருக்கும். யாரை பார்த்தாலும் ஏதாவது பேசணுன்ற ஒரு எண்ணம், நம்மளை இப்படிலாம் ஏமாத்துறாங்களேன்ற ஒரு எண்ணம் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கும். ஆனால் அதெல்லாம் விட்டுடுங்க. ஏன்னா யாரையும் நம்ம போயிட்டு ஒரு சண்டை போடுறோம், ஒரு செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் மீண்டும் அது நம்மளிடமே திரும்பும். அதனால் அமைதியாக அன்பாக போங்க. இன்றைய தினம் பொறுத்த வரைக்கும் அப்படி தான் நீங்கள் இருக்கணும். இன்றைக்கி யார் எது சொன்னாலும் காதிலே வாங்காதீங்க. உங்கள் வேலை என்னவோ அதை மட்டும் செய்யுங்க. ஏன்னா 9ஆம் இடத்துல சந்திரன் நல்லது தான், அது வந்து பாகியசா இருந்தாலும் காரியத்தில் சிறு சிறு பிரச்சனைகளும் அலைச்சல்களும் கொடுத்துரும். அதனால் இன்றைய தினம் கோபம் இல்லாமல் இன்றைக்கி இருங்க. எல்லா விதத்திலையும் நன்மைகள் நடைபெறும். உத்தியோகமாகட்டும், வியாபாரமாகட்டும், எல்லாத்திலையும் பொறுமையோடு இன்றைக்கி செயல்பாடு இருக்கட்டும், நன்மைகள் நடைபெறும். இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள், நீங்கள் யாரிடமாவது பண உதவி கேட்டிருந்தால் இன்றைக்கி கண்டிப்பாக பணம் வேணும் என்ற ஒரு எண்ணம் இருந்தால் ரெண்டே ரெண்டு இழுப்ப விதை எடுத்து பேக்கெட்டில் போட்டுக்கிட்டு போங்க, நிச்சயமாக கிடைக்கும். அதே சமயம் இன்று அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு செயலும் நிதானத்தோடு இன்றைக்கி செய்யுங்க, நன்மைகள் நடைபெறும். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் சகோதர வழியில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள், நன்மைகள் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்கள் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரக்காரர்கள், சுவாதி நட்சத்திரக்காரர்கள் கவனத்தோடு இன்றைக்கி இருக்கணும். சந்திராசிரமம் இருக்குது, புதுசாக எதையும் செய்யாதீங்க. அதே மாதிரி கடங்காரங்க வந்து கடன் கேட்கும் போதும் சண்டையோ இல்லை வேறு விதமான பேச்சுக்களோ பேசாதீங்க, கவனமாக இருங்க. தொழில் உங்கள் வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்கள். வேலைக்கு போகிறீங்களா, உங்கள் வேலை அங்கே என்ன அதை மட்டும் பாருங்கள். அடுத்தவங்க என்ன செய்கிறாங்க செய்யலை அதை போய் நம்ம பார்ப்போம், அவங்கள ஒரு கேள்வி கேட்போம், அதெல்லாம் வேண்டாம்.
பொறுமையோடு இன்றைக்கி செயல்பாடு உங்களுக்கு இருக்கணும். ஏன்னா சந்திராசிரமம் அப்படின்னும் போது சந்திரன் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கும்போது ரிஷபராசிக்குள் ராகுவோடு இணைந்திருக்கார். அதுவும் கேதுவும் பார்க்குது, சூரியனும் பார்க்குது, செவ்வாயும் பார்க்குது. அப்போது தேவையில்லாத ஒரு கோபம் டென்ஷன் வரும். அதனால் அமைதியோடு இன்றைக்கி உங்கள் செயல்பாடு இருந்தால் எல்லாமே நன்மையாக இருக்கும். அப்படி உங்களுக்கு நிறைய ஏதாவது வேலை இருக்குது இன்றைக்கி கண்டிப்பாக அதை செஞ்சுதாகணும். விநாயகருக்கு ஒரு சூறக்காய் விட்டுட்டு போங்க, அது நன்மை நடக்கும். அதே மாதிரி இன்றைக்கி சித்திரை நட்சத்திரக்காரர் மிக மிக கவனத்தோடு உங்கள் செயல்பாடு இருக்கணும். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் நிதானத்தோடு கையாளுங்கள், சிறப்பாக இருக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்கள் தொழிலில் கவனம் இருக்கட்டும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, சுகமான ஒரு நாள் அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையிலே சொல்லப்போது உங்கள் ஜென்மத்துக்குள்ளே சூரியனும் செவ்வாயும் இருக்கிறதுனால தேக ரீதியாக உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருந்தால் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா இன்றைக்கி தொழிலில் நல்ல ஒரு மேன்மை, மேலிடத்துலேருந்து நல்ல ஒரு செய்திகள், அரசு ரீதியாகவும் சில பேர் வந்து அரசியல் ரீதியாகவும் நிறைய நன்மைகளும் அனுகூலமும் இன்றைக்கி இருக்கும். இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, ஏன்னா செவ்வாய் என்பது மனை சார்ந்த விஷயம், நிறைய பேர் வீடு மனை வாங்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்கிறவங்க இப்போ வாங்கலாம். ஏன்னா குரு நாலாம் இடத்துல இருக்குது, நாலுன்றது சுகஸ்தானம். அப்போ அதை வாங்கக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். கணவன் மனைவிடே நல்ல ஒரு கருத்து வேறுபாடின்றி இருக்கக்கூடிய ஒரு தன்மை, உத்தியோகத்தில் உங்களுக்கு நன்மை நடக்கும். தாய்மாமன் வழியில் ஒரு சிறு சிறு விரயங்கள் ஆகக்கூடிய ஒரு தன்மை மட்டும் இருக்குது, அது மட்டும் அது. மற்றபடி இன்றைக்கு அனுகூலம் நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரக்காரர்கள் மேன்மை தரக்கூடிய ஒரு நாளாகும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் உத்தியோகத்தில் ஒரு உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு தருணம், மகிழ்ச்சியான ஒரு தருணமும் இன்றைக்கி இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சுகமான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்பமயமான ஒரு நாள். ஆறாம் இடத்துல சந்திரன் இருந்தாலே மகிழ்ச்சி தானே, சந்தோஷம் தானே, நினைத்தது நிறைவேறும். சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நல்லதாகவே இன்றைக்கி அமையும். அதே சமயத்தில் வாக்கு பலிதமாகக்கூடிய ஒரு தன்மை, மந்த நிலையெல்லாம் மாறும், தடைகளெல்லாம் கொஞ்சம் குறையக்கூடிய ஒரு தன்மை, பிள்ளைகளால் சந்தோஷங்கள் கூடும். மீண்டும் ஒரு முறை சொல்கிறோம், முயற்சி எடுங்க. சும்மா நம்ம வீட்டிலே உட்கா, ஏன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு 5 வருடமாகவே நேரம் சரியில்லைன்னு தான் சொல்லணும். ஆனால் இப்போ முயற்சி எடுத்தீங்கன்னா எல்லாத்தையும் நீங்கள் எல்லாமே செய்யலாம். அதே மாதிரி சகோதர வழியில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, தந்தையினுடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி இன்றைய நாள் இன்பமயமான ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இனம் புரியாத மனதில் ஒரு விதமான சங்கடங்கள் இருந்ததெல்லாம் இன்றைக்கி விலகக்கூடிய ஒரு தன்மை. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாகவும், உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு அனுகூலம் நிறைந்த ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு சிறு சிறு காரியத்தில் தடை தாமதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணங்கள் இருந்தாலும், உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள், மேல் அதிகாரிகள் அன்பு காட்டக்கூடிய ஒரு தருணங்கள், உங்களுடைய செயலை பார்த்து, செயல் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு அதை பார்த்து உங்களிடம் ஒரு மதிப்பு மரியாதை கூடக்கூடிய ஒரு தருணங்கள் இருக்குது. கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு வாய்ப்புகள், எதிர்பாராத பண வரவுகள். ஒன்றே ஒன்று என்னென்னா, உங்களுடைய ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்துக்கங்க. லாபங்கள் நிறைய வரும், தந்தை வழியில் அனுகூலம், பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் ஒரு தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. கணவன் மனைவி நல்ல ஒரு அந்யோன்யம், உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தரக்கூடியதாக இன்றைய தினம் இருக்குது. பொதுவாக இன்றைக்கி சொல்லணும் அப்படின்னா, அன்பு, அரவணைப்பு, ஆதரவு காட்டக்கூடிய ஒரு தருணங்கள் இன்றைய தினம் இருக்குது. இன்றைய தினம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு சாதகமும்
அருமையான ஒரு நாளாகவும் வரவுகள் நிறைந்த ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. அதே சமயம் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் இன்றைக்கி சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொழிலில் ஒரு மேன்மையும் தடைகளெல்லாம் விலகி தொழில் மேன்மை தரக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு மேன்மை நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. வீடு மனை வாங்கக்கூடிய யோகங்கள், விரயங்கள்னு ஒன்று இருக்குது இல்லையா? ஏன்னா ஏழரை நாடு சனி நடக்குது, விரயங்கள் இருக்கு. அந்த விரயத்தை சுப விரயமாக மாற்றிக்கங்க. ஜென்மத்தில் குரு பகவான் தான் நான் இல்லைன்னு சொல்லலை. அந்த குரு பூர்வ புண்ணியத்தை பார்க்குது, ஏழாம் இடத்தையும் பார்க்குது. அதே மாதிரி பாக்கியஸ்தானத்தையும் பார்க்கும்போது அந்த பாக்கியத்தை நீங்கள் வந்து வெற்றி ஆக்கிக்கங்க. இப்போ விரயங்கள் அப்படின்னும் போது அந்த ஒரு பணத்தை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டுடுங்க. அப்போ அந்த இடத்துல விரயங்கள் தவிர்க்கப்படும். அதனால் இன்றைய தினம் தொழிலில் ஒரு மேன்மை, உத்தியோகத்தில் ஒரு மேன்மை, எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள், நல்ல தகவல்கள் இன்றைக்கி வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது. பிள்ளைகளாலேயும் ஒரு சந்தோஷம். பிள்ளைகள் கல்விக்காக இன்றைய தினம் நீங்கள் ஒரு செலவுகள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இன்றைய தினம் இருக்குது. உண்மையிலே சொல்லப்போனால் இன்றைக்கி மேன்மை நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. விரயத்தை சுப விரயமாக மாற்றிக்கங்க, அவ்வளோதான். சுப விரயம்னும் போது அதுக்காக கடன் வாங்கி எதையும் செய்ய சொல்லலை. பணம் இருந்தால் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஆக்கிக்கங்க, அவ்வளோதான். அதுதான் உங்களுக்கு நன்மை. இன்றைய தினம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு சாதகமான ஒரு நாளாகவும், எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு தருணம். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் உதவிகரம் இன்றைக்கி கிடைக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வ செழிப்பு இன்றைக்கி ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இன்றைக்கி தனம் நிறைய, அதாவது தன வரவுன்னு சொல்கிறாங்க பாருங்கள். இப்போ நிறைய பேருக்கு வந்து பணப்பிரச்சனை தான் இருந்துகிட்ருக்கு. ஆனால் மீனராசியை பொறுத்த வரைக்கும் தன வரவுகள் இன்றைக்கி கிடைக்கும். வெற்றி நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இந்த எண்ணெய் வியாபாரம், இயல் சம்மந்தப்பட்டது, இரும்பு சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி அழகு பொருட்கள், இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்கள இன்றைக்கி அதீதமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி உண்மையிலே சொல்லப்போனால் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். யாராவது லோன் போட்டிருந்தீங்க, அரசு சம்மந்தப்பட்ட ரீதியாக போட்டிருந்தீங்கன்னா முயற்சி பண்ணுங்கள். நிச்சயமாக இன்றைக்கி அது ஒரு உங்களுக்கு நன்மை நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்குது. பொதுவாக இன்றைய தினம் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணங்கள் நிறைய இருக்குது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தனவரவு வரக்கூடிய ஒரு தருணம், உதிரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு தருணம், ரேவதி நட்சத்திரக்காரர்கள் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு இன்றைக்கி கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம்.